டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தமிழை போல் ஆங்கிலம் வாசிக்க பயிற்சி லெசன் 32. கடந்த பாடத்தில் உச்சரிப்பு எழுத்துக்கள், ஒரு 6 எழுத்துக்களை பார்த்தோம். இந்த பாடத்தில் 12 உயிர் ஓசைகளை, ஆங்கிலத்தில் பொதுவாக பயன்படும் 12 உயிர் ஓசைகளையும் அவற்றுக்கான உச்சரிப்பு எழுத்துக்களையும் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு மிகவும் எளிமையான பயிற்சி. இந்த பாடங்களில் இப்பொழுது நாங்கள் ஃபெனடிக்ஸ் என்ற ஒன்றை கற்றுத்தருகிறோம். இந்த ஃபெனடிக்ஸ், இதற்கான அந்த எழுத்து குறியீடுகள், இவை மிகவும் எளிமையானது தான். இவையெல்லாம் கற்றுக்கொண்டால் ஆங்கில வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியும். இது பற்றி கடந்த காணொலிகளிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்லலாம். ஆங்கில எழுத்துக்கள் 26. இவற்றில் 5 எழுத்துக்கள் வவல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன, அதாவது உயிரெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஏ, இ, ஐ, ஓ, யு என்ற எழுத்துக்கள். மற்ற எழுத்துக்கள் இந்த 5 தவிர மீதியுள்ள 21 எழுத்துக்களும் கான்சனன்ட் லெட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். கான்சனன்ட் என்றால் மெய்யெழுத்து என்று பொருள். ஆங்கிலத்தில் 5 உயிரெழுத்துக்கள் தான் இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் வார்த்தைக்கு ஏற்றாற்போல் வெவ்வேறு உச்சரிப்பை கொடுக்கின்றன. இவ்வாறாக 12 உயிர் ஓசைகள் ஆங்கிலத்தில் உண்டு. இவற்றை பியூர் வவல் சவுண்ட்ஸ் என்று அழைக்கிறார்கள், அதாவது கலப்பில்லாமல் சுத்தமான உயிர் ஒலிகள் அப்படி சொல்கிறாங்க. அந்த 12 உயிர் ஓசைகள் இருப்பதனால அவற்றை குறிப்பிடுவதற்கு தனியாக வேறு எழுத்து குறியீடுகள் தேவைப்படுகின்றன. அந்த 12 ஓசைகளையும் அவற்றின் எழுத்து குறியீடுகளையும் நாம் முதலில் ஃபோனெடிக்ஸில், அதுவும் இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த ஓசைகளுக்கு, 12 ஓசைகளுக்கு கொடுக்கப்படுகிற குறியீடு எழுத்துக்கள் ஐபிஏ லெட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு ஓசைக்கும் ஒவ்வொரு எழுத்து குறியீடு உண்டு. இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். உங்களுக்கு வரிசையாக 3 வார்த்தைகள் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது அந்த வார்த்தைகளை அடுத்து அதில் உயிர் ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்துக்களை தனியாக காட்டப்பட்டிருக்கின்றன. அதையடுத்து அந்த குறியீடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முதல் வரிசை நம்பர் 1 பார்க்கலாம். அதில் பிஇஇஎல், பீல், அந்த வார்த்தை எப்படி படிக்கணும், பீல் அப்படின்னு படிக்கணும். ஒரு ஆப்பிளை வந்து நம்ம தோலை சீவுறத பீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அந்த தோல் உரித்தல் அப்படின்னு அர்த்தம். அதில் நம்ம பயன்படுத்துகிற உயிர் ஓசை ஈ என்ற ஓசை, நெடில் ஓசை. அந்த ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் 2 இஇஇ என்று 2 எழுத்துக்கள். அதனால் அதை அடுத்து, அந்த வார்த்தையை அடுத்து கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்கிறது அந்த குறியீடு, ஐ மாதிரி போட்டு அதுக்கு பிறகு 2 புள்ளி வச்சுருக்குறோம். இந்த குறியீடை பார்த்தாலே நம்ம என்ன ஓசைன்னு புரிஞ்சுக்கணும், ஈ என்ற ஓசை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த குறியீடுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் 2 சாய்வு கோடுகள் கொடுத்துருக்குறோம். எதுக்காக இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இது உச்சரிப்பு எழுத்து அப்படின்னு காட்டுவதற்காக, சாதாரண ஆங்கில எழுத்திலிருந்து அதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக. இந்த ஃபனெட்டிக் லெட்டர்ஸ் வரும்பொழுது அவற்றுக்கு முன்னும் பின்னும் சாய்வு கோடுகள் கொடுக்கிறோம். ஓகேவா? இப்போ அந்த ஈ என்ற ஓசைக்கு என்ன குறியீடு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது 2 வரிசை, அதில் உள்ள வார்த்தை பிட்டு. பிட்டுனா ஒரு குழி அப்படின்னு அர்த்தம், சரியா? ஒரு சிறு குழியை பிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஈ என்ற குரில் ஓசை வந்திருக்கிறது. முதலாவது ஈ என்ற ஓசையை பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஓசை ஈ, 2வது ஈ என்ற ஓசை. அந்த ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்து எது,
ஐ என்ற எழுத்து, அதனால தான் அதை அடுத்து அந்த வார்த்தை அடுத்து கொடுத்துருக்கோம். அதற்கான குறியீடு வலது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு கேபிட்டல் ஐ மாதிரி இருக்குது. அதற்கு முன்னும் பின்னும் சாய்வு கோடுகள் இருக்கின்றன. அடுத்தது மூன்றாவது வார்த்தையை பாருங்கள். இது பென், பிஇஎன், பென். இந்த பென் என்ற வார்த்தையில் ஏ என்ற உயிர் ஓசை இருக்கிறது. அந்த ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்து எது? இ என்ற எழுத்து, வார்த்தைக்கு நடுவில் இருக்கிற இ. அதனால் இ என்ற எழுத்தை தனியாக அடுத்து நான் கொடுத்துருக்குறேன். அடுத்தது அதற்கான குறியீடு எது? வலது பக்கத்தில் இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆங்கில எழுத்து மாதிரி இல்லை, கொஞ்சம் இ மாதிரி இருக்குது, ஆனால் வேறு மாதிரியும் இருக்குது. மூன்று அப்படிங்கிற நம்பரை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது, ஓகேவா? வலது பக்கம் இடது பக்கமாக திருப்பின மாதிரி இருக்குது. எனவே இந்த மூன்று குறியீடுகளையும் பார்த்துக்கோங்க. முதல் குறியீடு என்ன, அதனுடைய ஓசை என்ன? ஈ, நெடில் ஓசை. ரெண்டாவது வார்த்தையினுடைய அந்த ஓசை என்ன? இ, அது குரில் ஓசை, அதனுடைய குறியீடும் இருக்குது. மூன்றாவது ஏ, இந்த ஏ என்பதனுடைய குறியீடும் இருக்கு. இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இப்பொழுது இந்த பக்கத்தை பார்க்கலாம். நான்காவது வார்த்தை பேன், பிஏஎன், பேன். இதில் என்ன ஓசை வருகிறது? உயிர் ஓசை, ஏ என்ற ஓசை. அந்த ஏ என்ற ஓசை எந்த எழுத்து கொடுக்கிறது? ஏ என்ற எழுத்து கொடுக்கிறது. அது நடுவில் தரப்பட்டுள்ளது. அந்த ஓசையினுடைய குறியீடு வலது பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது, சரியா? அடுத்தது ஐந்தாவது வார்த்தை பார்க். இந்த ஆ அப்படிங்கிற அந்த ஓசை இந்த வார்த்தையில் இருக்குது, அந்த உயிரோசை இருக்கிறது. அதை கொடுக்கக்கூடிய எழுத்து ஏ என்ற எழுத்து தான், அது நடுவில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரெண்டு வார்த்தைகளையும் ஏ என்ற எழுத்து இருந்தாலும் நான்காவது வார்த்தையை பேன் என்று உச்சரிக்கிறோம், ஐந்தாவது வார்த்தையை பார்க் என்று உச்சரிக்கிறோம். அந்த ஆ என்ற உயிரோசையினுடைய எழுத்து குறியீடு வலது பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஆறாவது பாட், பிஓடி, பாட். அந்த ஆ என்ற உயிரோசையினுடைய அந்த ஒலியை கொடுக்கக்கூடிய எழுத்து ஓ என்ற எழுத்து, நடுவில் இருக்கிற அந்த ஓ. அதனால் அந்த ஓ வந்து அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியில் அந்த ஒலியினுடைய குறியீடு வலது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் வந்து ஆங்கில எழுத்து மாதிரி இல்லை, இதெல்லாம் வந்து ஏ என்ற எழுத்தை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது, ஓகேவா? அப்போ வலப்பக்கம் உள்ள அந்த குறியீடுகளை வைத்து அந்த ஓசைகளை நான் சொல்கிறேன். இந்த நான்காவது ஒலி எது? ஏ என்ற ஒலி. ஐந்தாவது ஆ என்ற ஒலி. ஆறாவது ஒலி ஆ என்ற ஒலி. இந்த குறியீட்டு எழுத்துக்களை ஐபிஏ லெட்டர்ஸ் அப்படின்வாங்க, அல்லது ஐபிஏ அல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எழுத்துக்களை குறிப்பிடலாம். அடுத்து ஏழாவது வார்த்தை, இந்த வார்த்தை பா என்று உச்சரிக்கப்படுகிறது. பி ஏ டபிள்யூ பா. இந்த ஆ என்ற உச்சரிப்பை தரக்கூடிய எழுத்துக்கள் ஏ மற்றும் டபிள்யூ. இந்த ஓசையினுடைய குறியீடு வலது பக்கம் தரப்பட்டுள்ளது. எட்டாவது வார்த்தை புட்டு, இதில் வரக்கூடிய ஓசை உ. உ என்ற உயிரோசை இந்த வார்த்தையிலே வருகிறது. அதை கொடுக்கக்கூடிய எழுத்து யு என்ற எழுத்து, அது அடுத்து தரப்பட்டுள்ளது. கடைசியில் இதனுடைய குறியீடு, அதாவது அந்த உச்சரிப்பு எழுத்து தரப்பட்டுள்ளது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எழுத்துக்களை வந்து நம்ம ஐபிஏ லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மாதிரி ஃபெனட்டிக் அல்ஃபபெட்ஸ்
அப்படின்னும் சொல்லலாம். இந்த மொத்த எழுத்துக்களையும் சேர்த்து. அடுத்தது ஒன்பதாவது வார்த்தை கூல். இதில் ஊ என்ற நெடில் ஓசை இருக்கிறது. இந்த வார்த்தையில் அந்த ஊ என்ற ஓசையை தரக்கூடிய எழுத்துக்கள் ரெண்டு ஓ, அதனால் அதை அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஓசையினுடைய உச்சரிப்பு எழுத்து வலது பக்கம் கடைசியில் கொடுக்கப்பட்டுள்ளது. யூ மாதிரி போட்டு ரெண்டு புள்ளி அதை அடுத்து கொடுத்தா அந்த உச்சரிப்பு என்ன அர்த்தம்? ஊ என்ற ஓசை என்று பொருள். அடுத்து பத்தாவது வார்த்தை, இதை கப் என்று உச்சரிக்கிறோம். இதில் வரக்கூடிய உயிரோசை அ என்ற ஓசை. அந்த ஓசையை தரக்கூடிய எழுத்து யூ என்ற எழுத்து. அந்த ஓசையை குறிக்கக்கூடிய அந்த எழுத்து எது, குறியீடு எழுத்து எது? கடைசியில் வலது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, அதுதான் அந்த ஐபிஏ லெட்டர். அடுத்தது பதினோராவது வார்த்தை கேர்டு. இதில் வரக்கூடிய உயிர் ஓசை அ என்ற ஓசை. அதை தரக்கூடிய எழுத்துக்கள் யூஆர் என்ற இரண்டு எழுத்துக்கள், அது அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அடுத்து அந்த உச்சரிப்பு, அந்த ஓசையினுடைய குறியீடு கடைசியாக வலப்பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பன்னிரெண்டாவது வார்த்தை கவ. இதில் அ என்ற ஓசை இருக்கிறது. முதலாவது க வ, அதில் அந்த முதல் உயிரோசை அ என்ற ஓசை. அந்த வார்த்தையில் அந்த ஓசையை தரக்கூடிய எழுத்து ஓ என்ற எழுத்து, அதனால் அடுத்து தரப்பட்டுள்ளது. அதை அடுத்து அதனுடைய அந்த ஓசையினுடைய குறியீடு தரப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த பன்னிரண்டு குறியீடு எழுத்துக்களையும், அதாவது ஐபிஏ லெட்டர்ஸையும் நாம் ஒன்றாக பார்க்கலாம். அவற்றின் ஒலிகளையும் பார்க்கலாம். இந்த பக்கத்தில் முதலாவது ஃபனட்டிக் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கிறோம், அதாவது உச்சரிப்பு, குறியீடு, எழுத்துக்கள். அதை அடுத்து வார்த்தைகள் வருகின்றன. நான் வரிசையாக இவற்றை வாசிக்கிறேன். முதலாவது ஈ, அந்த உச்சரிப்பு கொண்ட வார்த்தை பீல். நம்பர் டூ ஈ பிச். த்ரீ ஏ பென். ஃபோர் ஏ பேன். ஃபைவ் ஆ பார்க். சிக்ஸ் ஆ பாட். செவன் ஆ பா. எயிட் உ புட். நைன் ஊ கூல். டென் அ கப். இலவன் அ கர்டு. டுவெல் அ கவர். ஓகேவா? இந்த உச்சரிப்பு எழுத்துக்களை பழகிக்கொள்ளுங்கள். புரியவில்லை என்று சொன்னால் மறுபடியும் இதை போட்டு கேளுங்கள். இந்த பன்னிரெண்டு உயிரோசைகளையும் நீங்கள் பழகிக்கொள்ளலாம். இந்த பன்னிரெண்டு ஒலிகளை மாத்திரம் நான் மறுபடியும் வாசித்து காட்டுறேன். இ இ ஏ ஏ ஆ ஆ ஓ உ ஊ அ அ அ. இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லணும். ஃபர்ஸ்ட்லேருந்து முதல் உச்சரிப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். ஈ ஈ ஏ ஏ ஆ ஆ ஓ
உ உ அ அ அ இப்பொழுது நீங்கள் வாசித்து பழகி இருப்பீர்கள். தொடர்ந்து இதை அடுத்து மற்ற ஒலிகளையும் நாங்கள் சொல்லித்தருகிறோம். இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.